ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ப்ரெட் பீஸாக தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பீஸாவுக்கு சீஸ் இல்லாமல் தான் இதை செய்ய போகிறோம். ஸோ சீஸ் பதிலாக தான் நம்ம வந்து இதில் ஒயிட் சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் வந்து நல்லா உருகி நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மைதா வந்து இந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறீங்க, வறுத்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ப்ரெட் பீஸாக இருந்தாலும் சரி, பீஸா செய்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ சீஸ் இல்லையே நம்ம வந்து செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இனிமேல் அது தேவையே கிடையாதுங்க. நமக்கு வந்து சீஸ் இல்லாட்டினா என்ன, நம்ம இந்த மாதிரி ஒயிட் சாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மைதா வச்சு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடியது தான். ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், பீஸா வந்து செய்யலாம். பாருங்கள், நெய்யில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துட்டோம். இதோட கொஞ்சம் பச்சை வாசனையும் நமக்கு வந்து நல்லா போயிருச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுக்க நம்ம என்ன பண்ணுறோம், இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிப்படாமல் நல்லா வந்து இதை வச்சு இந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு க்ரீமி மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், நமக்கு கெட்டி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த கட்டியெல்லாம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா அப்படியே எடுத்து விட்ருங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா வந்து இப்படி கரைச்சிக்கிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிடணும். இதே மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ஏன் ஆறுனாருன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ இதே மாதிரி இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாங்க. இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பீஸா சாஸ் நமக்கு வேணும். ஸோ எல்லார் வீட்லேயும் பீஸா சாஸ் இருக்காது, அதனால வந்து கெச்சப்பாவது இருக்கும், டொமேட்டோ கெச்சப். அது மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 கப் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து பீஸா சாஸ் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து அதாவது ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இல்லாட்டினா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. அதுவே உங்கள்கிட்ட வந்து சில்லி சாஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு டொமேட்டோல சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப ஆட் பண்ண தேவை கிடையாது. இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், டொமேட்டோ கெச்சப் அது வந்து நல்லா இருக்கனால நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பீஸா சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கனால எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்னமாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம்லாம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணால் அதே மாதிரி டொமேட்டோவும் ஆனியனும் அதே மாதிரி சேம் லெவல்லையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க, சாண்ட்விச் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். ஸோ நார்மலான ப்ரெட்டு வந்து இதோட சின்ன சைஸாக இருக்கும். ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆனால் பேக்கரியில் வந்து சாண்ட்விச் ப்ரெட் கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க, அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த பீஸா சாஸை வந்து மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் இது வந்து ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 1 ஸ்பூனே போதும். இது எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா இடம் படுற மாதிரி தடவிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணப்போகிறேன், நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்து அப்படி மேலே லைட்டாக அப்படி தூவி விட்ருங்க. அடுத்து வந்து தக்காளி டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் போல் ஆனியன், ஆனியனும் மேலே லைட்டாக அப்படி தூவிக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நம்ம ஒயிட் சாஸ் தான் இருக்குல்ல, அதை எடுத்துங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இது மேலே லைட்டாக இது மாதிரி ஊற்றிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து பட் போட்டுக்கோங்க. ஓ இது வந்து ரொம்ப வேணும்னா கூட போட்டுக்கலாம், ஆனால் இது வந்து நீங்கள் வந்து லைட்டாக நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே தெரியணும், அதனால் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணாமல் மேலே இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே உங்களுக்கு போதுங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க, இதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நெய் உருகி நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இதை வந்து வச்சிடலாங்க. ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு மூடி போட்டு இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம கீழே வந்து டோஸ்ட் ஆகணும், ரெண்டாவது இந்த மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த காயெல்லாம் என்ன ஆகணும், லைட்டாக வந்து குக் ஆகும், ரொம்ப குக் ஆகாது. ஸோ லேட்டராக ஒரு 2 நிமிஷத்துக்கு நமக்கு குக் ஆகினாலே போதும். பாருங்க இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை எடுத்துடலாங்க.